ராமாயண போரோட தொடர்ச்சியில போன பதிவுல நாகபாஷா அஸ்திரத்திலிருந்து லக்ஷ்மணன் எப்படியெல்லாம் விடுபட்டாரு என்பதை பற்றி வரைக்கும் பார்த்திருந்தோம். இன்றைக்கான பதிவுல இந்திரஜித்தை ஓய்வெடுக்க சொன்ன ராவணன் அவரை சந்திக்க வந்த மகரக்கண்ணன் என்னும் சக்தி வாய்ந்த அரக்கனை ராமரை கொல்ல அனுப்பியது பற்றியும் ராமருக்கும் மகரக்கண்ணனுக்கும் நடந்த போரை பற்றியும் தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அடுத்த நாள் போர்ல யக்னசத்ரு, சூரிய சத்ரு, மாலி, வஜ்ரதம், சத்ரன், பிசாசன் ஆகிய கொடிய அரக்கர்களை அழைத்த ராவணன் அவர்களோட தலைமையில பெரும் படையை அனுப்பி வைத்தாரு. பேரிகைகள் முழங்க அந்த அரக்கர் சேனை போர்க்களத்தை அடைந்தது. ராமர் அந்த பெரும் சேனையை கண்டாரு. விபீஷ்ணன் மூலமா வந்திருக்கும் அரக்கர்களோட விவரத்தை கேட்டு அறிந்தாரு. அடுத்த கணமே அன்றைய தினமும் யுத்த சங்கானது முழங்கியது. போர் முரசுகள் கொட்டியது. அரக்கர்களுக்கும் மாணரர்களுக்கும் இடையே பெரும் போரானது கனப்பொழுதில் மூண்டது. எங்கும் அம்பு மழை பொழிந்தது. இரு தரப்பிலும் இழப்புகள் கடுமையாக இருந்தது. ரத்தம் வெள்ளமென இலங்கை மண்ணில் பாய்ந்தது. அதனால இலங்கை மண் சிவந்து போனது. ஒருபுறம் நீலனுக்கும் மாலிக்கும் இடையே கடும் போர் ஏற்பட்டது. அதில் வீரம் கொண்ட நீலனுடைய தாக்குதலால் மாலி கொல்லப்பட்டாரு. மறுபுறம் யக்னசத்ரு லக்ஷ்மணனுடன் கடுமையாக போர் புரிந்தாரு. இருவருடைய பாணங்களும் காற்றை கிழித்தபடி மோதிக்கொண்டது. இதனால தீப்பொறி மின்னல் என எங்கும் பரவியது. அதனால போர்க்களத்தில் வீரர்களுக்கு கண்ணானது கூசியது. போரின் இறுதியில் லக்ஷ்மணனுடைய வலிய பாணங்களால் யக்னசத்ரு என்ற அந்த அரக்கன் இறந்து போனாரு. மறுபுறம் அரக்க சேனையின் மீது சரம் சரமாக பாணங்களை தொடுத்தாரு. லக்ஷ்மணனால தொடுக்கப்பட்ட அந்த பானத்தால அரக்கர் படை செத்து மடிய தொடங்கியது. மறுபுறம் வஜ்ரதம் சத்ரன் என்னும் அரக்கனை அனுமான் கொன்றாரு. பிசாசன் என்னும் அரக்கன் வானர தளபதிகளுள் ஒருவனான பனசனை கொன்றாரு. அது கண்ட வானர வீரர்கள் சிதறி ஓடினாங்க. பிசாசன் அவ்வாறு ஓடிய வானர வீரர்களையும் விடாமல் துரத்தி கொன்றாரு. அது கண்ட லக்ஷ்மணன் திவ்ய பானங்கள் கொண்டு பிசாசனை வதைத்தாரு. இப்படியாக ஒரு கட்டத்தில் உடன் வந்த அரக்கர் தளபதிகள் ஒருவரும் இலங்கை திரும்பவில்லை. அனைவரும் அடிந்து போனாங்க. தளபதிகள் இல்லாமல் அரக்கர் சேனை சிதறி ஓடியது. அது கண்ட லக்ஷ்மணன் பான மழை பொழிந்தாரு. அன்று ஒரே நாள்ல மட்டும் லக்ஷ்மணனால அரக்கர்களோட 10 வெள்ளம் கொண்ட சேனை அழிக்கப்பட்டது. இந்த செய்தி ராவணனோட ஒற்றர்கள் மூலமா ராவணனுக்கு தெரிவிக்கப்பட்டது. அது கேட்டு ராவணன் கொதித்து போனாரு. அன்றைய தினத்துல ராவணனுடைய பெரும் சேனை அழிந்த காரணத்தால ராவணன் மிகப்பெரிய துக்கத்துல இருந்தாரு. தொடர்ந்து தோல்வியையே சந்தித்து ராவணன் துவண்டு போய் காணப்பட்டாரு. அப்போது ராவணனை காண மகரக்கண்ணன் என்னும் பெயர் கொண்ட அரக்கன் வந்தாரு. அவன்தான் முன்பு தண்டகாரிணியத்தில் ஸ்ரீ ராமனால் வதைக்கப்பட்ட கரனுடைய மகன். மகரக்கண்ணனை பார்த்த ராவணன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாரு. ஆனால் மகரக்கண்ணனோ தன்னுடைய தந்தையை கொன்ற ராமனை பழிவாங்க துடித்துக் கொண்டிருந்தாரு. அதனால அவன் ராவணனுடைய மகிழ்ச்சியை பொருட்படுத்தல. அதற்கு மாறா ராவணனிடத்தில் போருக்கு செல்ல வேண்டினாரு. அத்துடன் ராமனின் தலையை கொண்டு வருவதாக சபதம் செய்தாரு. அது கேட்டு ராவணன் இன்னும் மகிழ்ந்தாரு. மகரக்கண்ணனுக்கு ஆயுதங்களையும் அஸ்திரங்களையும் சக்தி வாய்ந்த ரதத்தையும் கொடுத்தாரு. அத்தோடு போர்க்களத்திற்கு அவனை வழி அனுப்பியும் வைத்தாரு. அவனுடன் ஏராளமான அரக்க சேனை கடல் அலை போல புறப்பட்டு போனது. அப்போது எழுந்த மிகுதியான தூசி படலம் திரிகூட மலையின் சிகரங்களில் போய் படிந்தது. அதனால் அந்த மலையானது மறைந்தது. அப்படியாக சென்ற பெரும் சேனை போர்க்களத்தை அடைந்ததும் அப்படையில் உள்ள யானைகள் அனைத்தும் வானரர்களை அச்சுறுத்தும் விதமாக முழங்கியது. எனினும் அதனை பொருட்படுத்தாத வானர வீரர்களும் போர் முரசு கொட்ட அந்த கணமே போரானது தொடங்கியது. அந்த கணமே அரக்க சேனையும் வானர சேனையும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது. அதனால் பெருகிய குருதி வெள்ளம் யானைகளை கூட இழுத்து சென்றதாம். மறுபுற மகரக்கண்ணன் ராமபிரான் இருக்கும் திசை நோக்கி தன்னுடைய தேரை செலுத்தினாரு. அவ்வாறு செல்லும் போது தன்னை எதிர்த்து வந்த வானர வீரர்கள் அனைவரையும் அழித்தாரு. பிறகு ராமருடைய எதிரில் சென்று தன்னுடைய தேரை நிறுத்தினாரு. அந்த கணம் ராமரை நோக்கி மும்மூர்த்திகளையும் வெல்லும் ஆற்றல் கொண்டவன் நான். என்றாலும் அவர்களுடனும் நான் பகைமை பாராட்டவில்லை. உன்னிடத்தில் நான் பகைமை பாராட்டினேன். காரணம், நீ எனது தந்தையான கரணின் உயிரை பறித்தவன். அதனால் இப்போது நான் உன்னை பழிவாங்கவே வந்திருக்கிறேன் என்று ஆவேசத்தோடு சொல்றாரு. மகரக்கண்ணனோட வார்த்தைகளை கேட்ட ராமர், உனது தந்தைக்காக என்னை பழிவாங்க வந்த சுத்த வீரனே, எனில் எதற்காக தாமதம்? வா, இப்போதே போரை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொன்ன ராமர் மகரக்கண்ணனோடு போர் செய்யும் பொருட்டு தன்னுடைய நாணில் ஒளியை ஏற்படுத்தினாரு. அந்த ஒளி அண்டத்தையே அச்சுறுத்தியது. அதன்படியே மகரக்கண்ணனும் தன்னுடைய வில்லில் நாண் ஒளியை ஏற்படுத்தினாரு. அவ்வாறு இருவருக்கும் இடையே கடுமையான போர் நடந்தது. மகரக்கண்ணன் தன்னுடைய வில்லில் இருந்து ஏராளமான அம்புகளை
பாணங்களை ராமர் மீது தொடுத்தாரு. அதனை தன்னுடைய ஏராளமான பாணங்களால் ராமர் தடுத்தாரு. ராமர் மீது அம்புகளை எய்யும் அதே நேரத்தில் லக்ஷ்மணன் மீதும் பல பாணங்களை எய்தாரு. அது மட்டும் இல்லாம இளைய பெருமாளோட கவசத்தை தன்னுடைய அம்புகளால உடைத்தாரு. அத்தோடு மகரக்கண்ணன் அனுமனையும் விட்டு வைக்கல. அவன் அனுமனையும் தன்னுடைய பாணங்களால தாக்கினாரு. மேலும் வானர வீரர்கள் மீதும் அம்புகளின் மழையை பொழிந்தாரு. இவ்வாறு அவன் ஒரே சமயத்தில் பலரோடு போர் செய்த வேகத்தை கண்டு தேவர்களும் வியந்து போனாங்க. இருந்தாலும் தனுர் வித்தையில் சிறந்த ராமர் மகரக்கண்ணனுடைய மார்பை தன்னுடைய அம்புகள் கொண்டு காயப்படுத்தினாரு. மேலும் பல அம்புகளை பிரயோகித்து அவனுடைய ரதத்தையும் உடைத்தெறிந்தாரு. உடனே மகரக்கண்ணன் இனி ராமனை பாணம் கொண்டு வெல்வது இயலாது என்ற முடிவுக்கு வந்தாரு. அந்த கணமே தன்னுடைய பெரும் தவ வலிமையை எல்லாம் ஒன்று திரட்டி யுகாந்த காலம்தான் வந்துவிட்டதோ என்று சொல்லும்படி மேகத்தில் பேரிடியை ஏற்படுத்தி பூமி எங்கும் பலத்த காற்றை வீச செய்தாரு. அந்த பலத்த காற்றால வானர படையிலிருந்த பெரும்பாலான வீரர்கள் கடலில் வீசப்பட்டு மீன்களுக்கு இரையானாங்க. போர்க்களம் எங்கும் பல கோடி இடிகள் முறையாக விழுந்தது. அதனால் வானர வீரர்கள் நடப்பதை அறியாது நிலை கெட்டு ஓடினாங்க. மகரக்கண்ணனுடைய செயலையும் அதனால் தம் படைக்கு நேர்ந்த விளைவையும் கண்டாரு ராமர். உடனே விபீஷ்ணனை பார்த்து இது மாயத்தால் நிகழ்ந்ததா அல்லது அவன் பெற்ற வரத்தின் பயனால் நிகழ்ந்ததா அப்படின்னு கேட்டாரு. விபீஷ்ணன் இதற்கு இவையாவும் மகரக்கண்ணன் செய்த தவத்தின் பயனாக வருண பகவானும் வாயு பகவானும் அவனுக்கு அளித்த வரத்தின் காரணமாக உண்டானவை அப்படின்னு சொல்றாரு. உடனே ராமர் ஒரு நொடி பொழுதில் இதனை நான் போக்குவேன் அப்படின்னு சொன்னபடியே வருண மந்திரத்தையும் வாயு மந்திரத்தையும் ஜபித்து தன்னுடைய பானத்தை ஆகாயத்துல செலுத்தினாரு. அவ்வாறு ராமருடைய பானம் தொடுக்கப்பட்டவுடன் போர்க்களத்தில் முன்பு ஏற்பட்டிருந்த மழையும் காற்றும் வானத்திலிருந்து விலகி ஓடி மிகப்பெரிய கடலிலே விழுந்து மறைந்தது. தன்னுடைய தவ வலிமை அனைத்தும் ராமருடைய பானத்தால் வீணானதை கண்டான் மகரக்கண்ணன். அந்த கணமே தன்னுடைய அரக்க மாயையை பயன்படுத்தி எண்ணற்ற ரூபங்களை எடுத்தவாறு வானத்தில் நின்று கடுமையாக போர் செய்தாரு. வானர வீரர்கள் மேல அம்பு மழையை பொழிந்தாரு. அதில் எண்ணற்ற வானர வீரர்கள் மடிந்து போனாங்க. அது மட்டும் இல்லாம வானர வீரர்கள் ஆகாயத்தில் பார்க்கும் போது திசை அனைத்தும் மகரக்கண்ணனை தெரிந்தாரு. அதனால அனைவரும் பதட்டமடைந்தாங்க. மறுபுறம் ராமரோ உண்மையான மகரக்கண்ணனை எப்படி கண்டுபிடித்து பானம் எய்து கொள்வது அப்படின்னு திகைத்து போனாரு. அப்போது ஞானத்தின் ஸ்வரூபமான ராமர் பல கோடி ரூபம் கொண்ட மகரக்கண்ணனில் இருந்து ஒரே ஒரு மகரக்கண்ணன் மட்டும் சற்று வித்தியாசமாக இருப்பதை கண்டாரு. அவர் கண்ட அந்த மகரக்கண்ணனுடைய உடலில் இருந்து ரத்தம் வெளிவருவதையும் வியர்வை பெருகுவதையும் கண்டாரு. அவனே உண்மையான மகரக்கண்ணன் என்று தீர்மானித்து திவ்ய அஸ்திரத்தை அவன் மீது ஏவினாரு ராமர். அவ்வளவுதான், அடுத்த கணம் ராமருடைய வில்லிலிருந்து தொடுக்கப்பட்ட அந்த திவ்ய அஸ்திரம் மகரக்கண்ணனுடைய தலையை கொய்தது. அவனது தலையில்லா முண்டம் பூமியில் விழுந்தது. அத்தோடு மகரக்கண்ணன் இறந்து போனாரு. அவனால முன்பு உண்டாக்கப்பட்ட மாய தோற்றங்கள் அனைத்தும் நொடி பொழுதில் அழிந்து போனது. மகரக்கண்ணன் இறந்து விட்டான் என்ற செய்தியை கேட்டதும் வானர வீரர்கள் உற்சாகம் அடைந்தாங்க. அரக்கர்கள் மீது பெரும் கடல் அலை போல பாய்ந்தாங்க. எண்ணற்ற அரக்க வீரர்களோட குரல் வலையை கடித்தாங்க. மறுபுறம் லக்ஷ்மணன் சாறை சாறையாக அரக்கர்கள் மீது பாணத்தை தொடுக்க அதில் இறந்து போன அரக்கர்களுடைய எண்ணிக்கை கணக்கில் அடங்காது. இதனால் மகரக்கண்ணன் உடன் வந்த அரக்க சேனை அனைத்தும் முற்றிலும் அழிந்து போனது. அது கண்ட ராவணனுடைய ஒற்றர்கள் உடனே ஓடி சென்று ராவணனிடத்தில் விஷயத்தை கூறினாங்க. இதுதான் ராவணனுடைய மற்றொரு சக்தி வாய்ந்த அரக்கனான மகரக்கண்ணன் இறந்த கதை. அடுத்த பதிவுல இதோட தொடர்ச்சியை பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி.